நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் யாத்திராகம புத்தகத்தை கற்று வருகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே மோசேக்கு தேவன் கொடுத்த அழைப்பை குறித்தும் அவனுடைய தயக்கத்தை குறித்தும் நாம் சிந்தித்தோம். இன்று நாம் யாத்திராகமம் 4:25-31 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளப் போகும் சத்தியங்கள் என்ன? மீதியானியர்கள் யார்? மோசேயின் மனைவி யார்? மோசேயின் மூத்த மகனின் பெயர் என்ன? பெண்களின் வாதையை குறித்து மந்திரவாதிகள் என்ன கூறினார்கள்? இவை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் இருதயங்களை திறந்து கொடுப்பாராக. பிரியமான வேதாராட்சியினர்களே, இப்பொழுது கவனியுங்கள். யாத்திராகமம் 4:25-26. அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள், விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சி நாம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமான ஒன்றுதான். எனவே இதற்கு முந்தி நடந்த சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். மோசே எகிப்திலிருந்து அகதியாக மீதியான் தேசத்திற்கு ஓடினான். மீதியானியர்கள் ஆபிரகாமுக்கும் கேத்தூராளுக்கும் பிறந்த பிள்ளைகளின் சந்ததியார். இவர்கள் ஒரே தெய்வத்தை வழிபடும் பழக்கமுள்ளவர்களாயிருந்தார்கள். அவர்கள் சிலை வணக்கம் செய்கிறவர்கள் அல்ல, ஆனால் ஒரே தேவனை வணங்கி வந்தார்கள். இந்த மக்களோடு வாழ்ந்த காலத்திலே தன் சொந்த ஜனங்களோடு வாழ்வது போல மோசே உணர்ந்தான். மீதியானியர்களின் மத்தியிலே ஆசாரியனாயிருந்த மனிதனோடு மிக நெருக்கமான தொடர்புள்ளவனாயிருந்தான். அந்த ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்களிலே ஒருத்தியாகிய சிப்போராளை திருமணம் செய்தான். சிப்போராள் என்றால் சிட்டுக்குருவி அல்லது சிறிய குருவி என்று பொருள். அருமையானவர்களே, தேவன் மோசேயின் குடும்பத்தை ஆரம்ப காலத்திலே ஆசீர்வதித்தார். அவனுடைய மூத்த மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டார்கள். கெர்சோம் என்றால் பரதேசி என்று பொருள். அந்த மீதியான் தேசத்திலேயும் அவன் ஒரு பரதேசியாகத்தான் இருந்திருக்கிறான். என்றாலும் அதையே அவனுக்கு வீடாக்கி கொண்டான். எரிந்து கொண்டிருந்த முச்செடியின் அருகிலேயே தேவன் மோசேயை அழைத்து எகிப்திற்கு செல்லும்படியாக கட்டளை கொடுத்தார். இப்பொழுது மோசேயை அறிந்த பார்வோன் மரித்து போய்விட்டான். மீண்டுமாக மோசே எகிப்திற்கு போவது இப்பொழுது பாதுகாவலான ஒன்று. எகிப்தை நோக்கி அவன் பிரயாணப்பட ஆரம்பித்த பொழுது தேவன் அவனை சந்தித்து கொல்ல பார்த்தார் என்று வாசிக்கிறோம். ஏன்? அவனுடைய மகனுக்கு அவன் செய்ய வேண்டிய விருத்த சேதனத்தை அவன் செய்யவில்லை. தேவன் ஆபிரகாமோடு செய்த ஒரு உடன்படிக்கையின் அடையாளம்தான் அவருடைய சந்ததி விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்பது. இஸ்ரவேலர்கள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதற்கான பாடத்தை கற்றுக் கொடுக்கவே இந்த பழக்கத்தை செய்யும்படியாக தேவனே சொன்னார். மாம்சமானது வெட்டி எரியப்பட வேண்டும். ஒவ்வொரு இஸ்ரவேலனும் கர்த்தர் மேலேயே தன்னுடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். ஆதியாகமம் 15:6, சங்கீதம் 106:31, ரோமர் 4:3, கலாத்தியர் 3:6 இந்த வசனங்கள் எல்லாமே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. ஈசாக்கு யாக்கோபு ஆபிரகாமின் முன்மாதிரியை பின்பற்றினார்கள். அவர்கள் பிறப்பிலே இஸ்ரவேலராயிருந்தார்கள். என்றாலும் அதற்கு அடையாளமாக விருத்த சேதனம் பெற்றார்கள். விருத்த சேதனம் செய்வது விசுவாசத்தின் செயல்பாடாயிருந்து வந்தது. ஒரு மனிதன் ஆபிரகாமின் புத்திரன் என்பதற்கு அடையாளம் விருத்த சேதனமே. நாம் கற்றுக்கொண்டிருக்கும் இந்த வேத பகுதியை கவனிக்கும் பொழுது மோசே தனது பிள்ளைகள் விருத்த சேதனம் செய்யப்படுவதை குறித்து சிப்போரால் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். ஆனால் மோசே அது தேவனோடு உள்ள உடன்படிக்கை, அது கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்று திட்டமாய் கூறாமல் இருந்திருக்கிறான். ஒருவேளை இது அத்தனை முக்கியமான காரியம் இல்லை என்று மோசேயும் எண்ணியிருக்க வேண்டும். அவனுடைய மனைவியும் இது ஏதோ முட்டாள்தனமான இரத்தம் சிந்தும் காரியமாயிருக்கிறது என்று அவள் எண்ணியிருக்க வேண்டும். மோசேயினுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த ஒரு காரியத்திற்காக ஏன் கணவன் மனைவிக்குள்ளே சச்சரவு என்று எண்ணி அதை கட்டாயப்படுத்தாமல் அவன் இருந்துவிட்டான். மோசேயின் மனைவி கடவுளே இல்லை என்று சொல்லுகிற பெண் அல்ல. அவள் ஒரே தெய்வத்தை வழிபடுகிறவள். ஆனால் தேவனுடைய கட்டளையை அவள் எதிர்த்து நின்றாள். இதை குறித்து ஒரு பிரச்சனையாக்க மோசேயும் விரும்பவில்லை. மோசே பார்வோனுக்கு எதிராக கூட நின்று விடுவான் போலும் தனது மனைவிக்கு எதிராக அவனால் சரியான காரியங்களுக்கு நிற்க முடியவில்லை.
இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை சொல்லக்கூடியவனாக இருந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய மனைவி செய்கிற தவறை சுட்டிக்காட்ட முடியாதவனாய் இருக்கிறான். இந்த காரியத்திலே அவன் கீழ்ப்படியாமல் இருந்ததை குறித்து தேவனும் கண்டுகொள்ள மாட்டார் என்று அவன் எண்ணினான். எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குடும்பத்தை பொறுப்போடு நடத்தும் ஒருவராயிருப்பீர்கள் என்று சொன்னால், குடும்பத்திலுள்ள மற்ற அங்கத்தினர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி செல்லும் பொழுது கண்டிக்க வேண்டியது, தடுத்து நிறுத்த வேண்டியது உங்களுடைய கடமையாயிருக்கிறது. ஒருவேளை அதற்காக மற்றவர்கள் உங்கள் மேலே வருத்தப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள், உறுதியாக நில்லுங்கள், கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் இப்படி ஏதாவது ஒரு காரியத்தையும் இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் மன்னித்துக் கொள்வார் என்று எண்ணி நாம் மீறிக்கொண்டிருக்கிறோமா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவ ஊழியர்கள் தங்கள் சொந்த குடும்பத்தில் எத்தனையோ தவறான காரியங்களை அனுமதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். மற்ற குடும்பங்களை கட்ட முயற்சிக்கிறவர்கள் தங்கள் குடும்பங்களிலே உறவுகளை கட்டி காக்கிறதில்லை. இப்பொழுது தேவன் மோசேயின் வாழ்க்கையிலே தலையிடுகிறார். எகிப்திற்கு செல்லும் வழியிலே அவனை அவர் தடுத்து நிறுத்தி விருத்த சேதனம் செய்வதின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, ஆவிக்குரிய காரியங்களிலே கணவனும் மனைவியும் கருத்து ஒருமிக்காமல் இருப்பது ஆபத்து. இந்த காரணத்தினாலே தான் ஒரு விசுவாசி அவிசுவாசியோடு திருமணம் செய்யக்கூடாது என்பதை குறித்து வேதம் எதிர்த்து நிற்கிறது. மோசேயினுடைய ஜீவனை காப்பதற்காக சிப்போராள் தான் தனது மகனின் விருத்த சேதனத்தை செய்கிறாள். எனவே அவள் இவ்வாறு செய்தது அவளுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் ஒரு செயலாகவும் இருக்கிறது. இப்பொழுது அவள் தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்கிறவளாய் காணப்படுகிறாள். அது என்ன? மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல் இரத்தத்தினாலே மீட்கப்படுதல், விசுவாசத்தினாலே மீட்பை பெற்றுக்கொள்ளுதல். இவ்வாறாக மோசேயினுடைய பிள்ளையின் விருத்த சேதனத்திற்கு பின்னால் அவர்கள் எகிப்தை சென்றடைகிறார்கள். மோசே பிரச்சனையை பார்க்கிறார். இப்பொழுது தனது மனைவியையும் பிள்ளைகளையும் அவர்களுடைய தகப்பனாருடைய வீட்டிற்கே திரும்ப அனுப்பிவிடுகிறார். பின்னான காலங்களிலே வனாந்தரத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும் பொழுது மோசேயின் மாமனாகிய எத்ரோ சிப்போராளையும் தனது இரண்டு பேர பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு மோசேயினிடத்திலே வந்து நல்மனம் பொருந்துவதையும் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது யாத்ராமும் 4:27-31 கேளுங்கள். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லோரையும் கூடிவர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். அருமையானவர்களே, தேவனை தொழுது கொள்ளும் மகா பெரிய தொழுது கொள்ளுதலின் காட்சியை இங்கே பார்க்கிறோம். இவ்வளவு காலம் தங்களுடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் தேவனுக்கு முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது தேவன் தங்கள் பெருமூச்சை கண்டார், தங்கள் சத்தத்தை கேட்டார் என்பதை கவனித்து விசுவாசத்தோடு தேவனிடத்திலே வந்து தேவனை தொழுது கொள்கிறார்கள். இந்த விசுவாசத்தின் அடிப்படையினாலேயே தேவன் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு போகப் போகிறார். சரி, இப்பொழுது நாம் யாத்ராமும் 5:16 வருவோம். இங்கே பார்வோனோடு கூட அவருடைய போட்டி ஆரம்பமாகிறது. தேவன் அனுப்பிய வாதிகள் எல்லாமே எகிப்திலே காணப்பட்ட விக்கிரக வணக்கத்திற்கு எதிராக தேவன் செய்த காரியங்கள். அதாவது எகிப்தின் தேவர்களுக்கு எதிராக தேவன் தொடுத்த போர் என்று சொல்லலாம். 40 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு மோசே எகிப்திற்கு திரும்புகிறான். இந்த விடுதலை வீரனானவர் இப்பொழுது தனது ஜனங்களை விடுதலை செய்வதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒருவராயிருக்கிறார். இப்பொழுது இஸ்ரவேலரின் மூப்பர்களை ஒன்று கூட்ட வேண்டும். அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து பார்வோனிடத்திலே சென்று தங்களுடைய விண்ணப்பத்தை வைக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு பலியிடச் செல்வதற்கு பார்வோன் மறுத்துவிட்டான். இது தேவாதி தேவனுக்கும் எகிப்து மக்களின் தேவர்களுக்கும் இடையிலே ஒரு போராட்டத்தை துவக்குகிறது. தேவன் அனுப்பிய வாதைகளை ஏதோ எந்த எண்ணமும் இல்லாமல் அவர் அனுப்பவில்லை. தவளைகளை அனுப்பிய பிறகு இனி அடுத்ததாக எதை அனுப்புவது என்று யோசித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கவில்லை. எல்லா வாதைகளையும் அவர் திட்டமிட்டு
ஒழுங்குபடுத்தியே அனுப்பினார். இவை ஒவ்வொன்றுமே எகிப்து மக்களின் விக்கிரக வணக்கத்திற்கு நேராக தேவன் செய்த செயல்கள். பார்வோன் ஒரு கேள்வி கேட்டான். கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேல் மக்களை போக விடுவதில்லை என்று சொன்னான். எனவே தேவன் தன்னை அவனுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? எகிப்து தேசத்தின் மேலே அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு வாதையின் மூலமாகவும் அவர் தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். அந்த வசனத்தை சற்றே கேட்போமா? யாத்ராமம் 7:5. நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்றார். இரண்டு காரணங்களினாலே கர்த்தர் வாதைகளை அனுப்பினார். ஒன்று, தனது மக்களை அங்கேயிருந்து விடுதலை செய்ய. இரண்டாவதாக, எகிப்தியர் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக தேவன் அனுப்பிய ஒவ்வொரு வாதையும் எகிப்திலே காணப்பட்ட ஒவ்வொரு தேவர்களுக்கு எதிரானதாக இருந்தது. எகிப்திலே அந்நாட்களிலேயும் ஆயிரக்கணக்கான கோவில்களும் லட்சக்கணக்கான உருவங்களும் இருந்திருக்கிறது. சுமார் 3000 தேவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எகிப்தின் அந்த சமயத்திலே வல்லமையும் காணப்பட்டது. எகிப்தியர்கள் முட்டாள்கள் அல்ல. இன்று நாம் வானொலி பெட்டிகளை வைத்திருக்கிறோம், கலர் தொலைக்காட்சி பெட்டிகளை வைத்திருக்கிறோம். ஏன்? சில ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மனிதன் சந்திரனுக்கே போய் வந்துவிட்டான். இந்த காரியங்களினாலே நாம் அவர்களை விட மேலானவர்கள் என்று சொல்லவே முடியாது. நமக்கு இருக்கிற அறிவு எல்லாமே கடந்த காலத்திலே உள்ளவர்களிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அடிப்படையில் வந்தவைகள்தான். நூற்றாண்டு காலங்களாக தொடர்ந்து அறிவின் மேலே அறிவை கட்டுகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எகிப்திய சமயத்திலே வல்லமை காணப்பட்டது என்று சொல்கிறார். 2 தீமோத்தேயு 3:8 பாருங்கள். என்னையும் எம்பீரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். எகிப்திய சமயங்களிலே காணப்பட்ட சக்தியானது பிசாசினுடையதும் பிசாசிற்கு அடுத்ததுமாயிருந்தது. தன்னை வழிபடுகிறவர்களுக்கு பிசாசானவனும் வல்லமையை கொடுக்கிறான். அப்படியென்றால் எகிப்திலே கர்த்தர் வாதைகளை அனுப்பிய பொழுது அவர் எகிப்தின் வழிபாடுகளுக்கு எதிராகவும் பார்வோனுக்கு எதிராகவும் பிசாசானவனுக்கு எதிராகவுமே அவற்றை அனுப்பினார். புரிகிறதா? தேவர்களுக்கு இடையிலே நடைபெற்ற யுத்தம் என்று இதை சொல்லலாம். இதை குறித்து யாத்ராமம் 12:12 இவ்விதமாய் சொல்கிறது. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளையெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். அங்கே கர்த்தர் செய்தது என்ன? எகிப்திலே காணப்பட்ட தேவர்கள் எல்லாம் போலியான தேவர்கள் என்பதை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதை வெளிப்படுத்தினார்? அவர்களை விடுதலை செய்ய தன்னிடத்திலே வல்லமை உண்டு என்பதை வெளிப்படுத்தினார். அங்கே காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே அடிமைத்தனத்தின் மத்தியிலேயும் செங்கல் சூளைகளின் மத்தியிலேயும் விக்கிரக வணக்கங்களின் மத்தியிலேயும் பிறந்தவர்கள். அவர்கள் அறிந்திருக்கிற சக்திகளை எல்லாம் விட அவர்கள் தேவனாய கர்த்தர் உன்னதமானவர் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்று தேவாதி தேவன் விரும்பினார். தேவன் அனுப்பிய வாதைகளை குறித்து நாம் விரிவாக பார்க்க முன்னதாக ஒவ்வொரு வாதையை குறித்தும் ஒரு முகவுரையை நாம் பார்ப்பது நல்லது. முதலாவதாக, மோசே பார்வோன் முன்னால் நின்றபொழுது அவனுடைய கோலானது சர்ப்பமானது. எகிப்திலே காணப்பட்ட ஞானிகளும் அதே அற்புதத்தை செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். இது எதை காட்டுகிறது? பிசாசானவனும் குறிப்பிட்ட சக்தி உள்ளவனாயிருக்கிறான். இவைகளுக்கு பின்னர் தான் 10 வாதைகளும் தொடர்ந்தது. முதல் வாதை, தண்ணீர் இரத்தமானது. இதை நாம் யாத்ராமம் 7:19-23 பார்க்கலாம். எகிப்து தேசத்தின் செழிப்பானது நைல் நதியின் நீர்ப்பாய்ச்சலினாலே ஏற்பட்டது. நைல் நதி உரத்தையும் தண்ணீரையும் கொண்டு வந்தது என்று சொல்லலாம். எனவே இந்த நதியானது ஒசிரிஸ் என்ற தெய்வத்திற்கு பரிசுத்தமானதாக கருதப்பட்டது. இந்த எல்லாவற்றையும் பார்க்கும் கண்ணானது எகிப்தியர்களுடைய அநேக சித்திரங்களிலே காணப்படுகிறதா இருக்கிறது. வறட்சியை தொடர்ந்து நைல் நதியானது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது அதற்காக சிறப்பாக வழிபாட்டு சடங்காச்சாரங்கள் ஆசரிக்கப்பட்டது. எனவே தண்ணீரானது இரத்தமாக்கப்பட்ட பொழுது அது ஜீவனை கொண்டு வருகிறதற்கு பதிலாக மரணத்தை கொண்டு வருகிறதாயிருந்தது. எகிப்து தேசத்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவித்தையினாலே அப்படியே செய்தார்கள். இரண்டாவதாக வந்த வாதை, தவளை.
இதை குறித்து யாத்ராமும் 8 முதல் 15 வரை பார்க்கிறோம். மெம்பிஸ் என்ற இடத்திலே காணப்படுகிற ஒரு அழகிய ஆலயமானது அருவறுப்பான தவளை தலையை கொண்ட ஒரு தேவதைக்குரியது. அந்த தேவதையின் பெயர் ஹெக்கா. அவர்களுக்கு பரிசுத்தமான தவளையை கொல்லுவது பெரிய குற்றமாகும். ஆனால் அந்த தவளையையே உங்கள் வீடுகளிலே படுக்கையிலே, சாப்பாட்டு அறையிலே, சாப்பாட்டிற்குள்ளே, கால்களுக்கு இடையிலே எல்லா இடங்களிலேயும் காணப்படும் என்றால் அதை கொல்ல வேண்டுமோல்தான் இருக்கும். ஆனால் அது பரிசுத்தமானது. இப்பொழுதும் எகிப்து தேசத்து மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினாலே அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள் என்றும் வாசிக்கிறோம். இதுவரை தேவன் செய்த எல்லா காரியங்களையும் மந்திரவாதிகள் செய்தார்கள். இப்படி செய்வதனாலே தேவன் செய்கிற காரியமும் எல்லா மந்திரவாதிகளும் செய்யக்கூடிய மந்திரவத்தை போல என்று எண்ணினார்கள். 3வது வாதம் என்ன தெரியுமா? அதுதான் பேன். இதை யாத்ராமும் 8:16-20 வசனங்களிலே வாசிக்கிறோம். எகிப்திய மக்கள் அந்நாட்களிலே கெப் என்று சொல்லப்படுகிற பூமி கடவுளை வணங்கி வந்தார்கள். ஆனால் நாம் வேதத்திலே வாசிப்பது என்ன? எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதிகள் எல்லாம் பேன்களாயிற்று என்று வாசிக்கிறோம். இந்த கெப் என்னும் தெய்வத்திற்கு முக்கியமானதாக இருந்தது எகிப்து மக்களின் அருவறுப்பாக மாறிற்று. இந்த வாதையானது எடுத்து போடப்பட வேண்டும் என்று பார்வோன் கேட்கவில்லை. அதோடு கூட எகிப்திய மந்திரவாதிகளால் இதே காரியத்தை செய்ய முடியாமல் போயிற்று என்றும் பார்க்கிறோம். இப்பொழுது மந்திரவாதிகள் என்ன சொன்னார்கள்? மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். அதாவது எகிப்தின் தேவர்களை விட கர்த்தர் பெரியவர் என்பதை ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். 4வதாக அனுப்பப்பட்ட வாதம் என்னவென்றால் பலவிதமான வண்டுகள். எகிப்து மக்கள் வண்டு தேவனையும் வணங்கி வந்தார்கள். இதன் பெயர் ஹெப்பரா. இந்த வண்டு போன்ற சிலைகளை எகிப்தியர்கள் கல்லறைகளிலே வைத்திருந்தார்கள். இது நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறது என்பது அவர்கள் நம்பிக்கை. இந்த வண்டுகள் சூரிய தேவனுக்கு பரிசுத்தமானவையாக கருதப்பட்டது. 5வதாக மிருக ஜீவன்கள் மேலே வந்த கொள்ளை நோய். இதை குறித்து யாத்ராமும் 9:7 வசனங்களிலே பார்க்கிறோம். மெம்பிஸ் பட்டணத்திலே 2வது மிகப்பெரிய கோவில் அப்பிஸ் என்று சொல்லப்படுகிற கருப்பு எருது வணக்கத்திற்காக இருந்தது. இந்த வாதையின் விளைவு என்ன? எகிப்து மக்கள் வியாதிப்பட்ட மிருக ஜீவன்களை வணங்கினார்கள். 6வதாக யாத்ராமும் 9:8-17 வசனங்களிலே நாம் பார்ப்பது போல தேசத்தின் சமய வழக்கப்படி அங்கே ஆசாரியர்களாயிருந்தவர்கள், அதாவது சமய சடங்குகளை செய்தவர்கள், தங்கள் சரீரத்தில் எந்த குறைபாடும் இல்லாதவர்களாயிருக்க வேண்டும். ஆனால் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாரும் பாதிக்கப்பட்டபடினாலே யாரும் எங்கும் பணிவிடை செய்ய முடியாதவர்களானார்கள். இது எகிப்தின் எல்லா சமயங்களுக்கும் எதிராக தேவனுடைய நியாய தீர்ப்பாய் இருந்தது. 7வதாக கல்மலை. இதை யாத்ராமும் 9:18-35 வசனங்கள் வரை பார்க்கலாம். வான தேவதைகள் தங்கள் சொந்த சாம்ராஜ்யத்திலே வல்லமையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை காட்ட தேவன் இவ்வாறு கல்மலையினாலே தமது வல்லமையை வெளிப்படுத்தினார். 8வதாக வந்த வாதை வெட்டுக்கிளி. இதை யாத்ராமும் 10:1-20 வசனங்களிலே பார்க்கிறோம். இதுவும் எகிப்து மக்கள் வழிபட்டு வந்த பூச்சி கடவுள்களுக்கு விரோதமாக தேவன் அனுப்பிய வாதை. வெட்டுக்கிளியாகிய வாதை என்று சொல்லும்பொழுது அங்கே பயிரினங்கள் சபிக்கப்படுகிறது. யோவேலின் புஸ்தகத்திலே மற்றும் வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் நாம் பார்ப்பது போல வெட்டுக்கிளியானது தேவனுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. 9வது வாதை காரிருள். இதை யாத்ராமும் 10:21-29 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். ரா என்று சொல்லப்படுகிற சூரிய கடவுளுக்கு விரோதமாக இப்பொழுது தேவன் செயல்படுகிறார். எனவே அவர் காரிருளை அனுப்பினார். எகிப்திலே இன்றும் நாம் காணக்கூடிய இடிபாடுகளிலே இந்த சூரிய வட்டமானது பல இடங்களிலே சித்திரம் தீர்க்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். தேவன் அனுப்பிய காரிருள் ரா என்கிற அவர்களுடைய சூரிய தேவன் எந்த உதவியும் அற்றவராயிருக்கிறார் என்பதை காண்பிக்க அனுப்பப்பட்டது. இறுதியாக 10வது வாதை தலைச்சங்காரம். அருமையானவர்களே, எகிப்தின் சமய நம்பிக்கைகளின்படி முதல் பிறப்பு எல்லாம் தேவர்களுக்கு. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் எகிப்தின் தேவர்களுக்கு என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட எல்லாவற்றையும் தேவாதி தேவன் அளித்தார். இப்பொழுது கர்த்தர் தாம் யார் என்பதை எகிப்தின் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, பார்வோனுக்கும்
தானே தேவாதி தேவன் என்பதை அவர் நிரூபிக்கிறார். அதோடு கூட இஸ்ரவேல் தன்னை தங்கள் தெய்வமாக மனமோந்து ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலைமைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்வதற்கு இதுவே தேவனுடைய கடைசி தண்டனை. எனவே எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தேவன் எகிப்து மக்கள் மேலே அனுப்பிய வாதைகளிலே ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கிறது என்பது புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. தேவனாய கர்த்தர் எகிப்தின் தேவர்களுக்கு சவால் விட்டு அவர்களை மேற்கொண்டார். இவை எல்லாவற்றையும் கேட்கும் பொழுது எகிப்து தேசத்திலே எவ்வளவு அதிகமாக விக்கிரக வணக்கம் இருந்தது என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம். இருந்தாலும் தேவனாய கர்த்தர் ஏசாயாவின் மூலமாக எகிப்து தேசத்திலே உள்ள எல்லா விக்கிரகங்களும் ஒழிக்கப்படும் என்று கூறியது போல இன்றைக்கு எகிப்திலே விக்கிரக வணக்கம் ஒழிக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் இப்பொழுது எகிப்து ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கிறது. தேவனாய கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதை செய்வார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த தேவனாய கர்த்தரை நீங்கள் நேசிக்கிறீர்களா? இந்த தேவனாய கர்த்தர் உங்களையும் தனிப்பட்ட விதத்திலே நேசிக்கிறார். நீங்களும் நித்திய நித்தியமாக அவரோடு வாழ வேண்டுமென்று அவர் விரும்பியதினாலே உங்கள் பாவத்திற்கான பரிகாரத்தை செலுத்துவதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். இன்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்கான பரிகாரி என்பதை ஏற்றுக்கொள்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை இந்த தேவனாய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இஸ்ரவேலரின் தேவன் உங்களுடைய தேவனாயிருப்பார் என்றால் அதைத் தவிர வேறு பெரிய சிலாக்கியம் இந்த உலகத்திலே என்ன இருக்க முடியும்? எனவேதான் தாவீது ராஜா சொல்லும்பொழுது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்களா? அப்படியென்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த கர்த்தராய தேவனை நீங்கள் உங்கள் தேவனாக இன்னமும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை குறித்து நீங்கள் ஆழமாக சிந்தித்து அதை குறித்து ஒரு சரியான தீர்மானத்திற்குள்ளே வர உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பரிபூர்ண வழிநடத்துதல் உங்கள் ஒவ்வொருவருடனும் ஒவ்வொரு நாளும் தங்கியிருப்பதாக. உங்கள் உள்ளத்திலே தேவாதி தேவன் சொல்லும் காரியம் எதுவாக இருந்தாலும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியாய தீர்ப்பு வரை காத்திராமல் அவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அவரே உங்களை வழிநடத்துவார். நேயர்களே, இந்த நாளிலும் கேட்ட சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஒவ்வொரு இஸ்ரவேலனும் கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைக்க வேண்டும். விருத்த சேதனம் என்பது விசுவாசத்தின் செயல்பாடாக இருந்து வந்தது என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் மோசேயின் கோலானது சர்ப்பமானது. அதேபோல் எகிப்தில் உள்ள ஞானிகளும் மந்திரவாதிகளும் அதே அற்புதத்தை செய்தது பிசாசானவனும் குறிப்பிட்ட சக்தி உள்ளவனாக இருப்பதை நமக்கு காட்டுகிறது. தண்ணீரானது ஜீவனை கொண்டு வருவதற்கு பதிலாக மரணத்தை கொண்டு வருவதாக இருந்தது. மூன்றாவது வாதைக்கு பின்பாக மந்திரவாதிகள் எகிப்தின் தேவர்களை விட கர்த்தர் பெரியவர் என்பதை ஒத்துக்கொண்டார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். தெய்வ வாக்கு. தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். பிரசங்கி 8:12 வசனத்தின் பின்பாகம்.